ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு என்பது நமது தென் தமிழகத்திலே முக்கியமாக தமிழகத்திலே மழை காலத்தினுடைய ஆரம்பமாக விவசாயத்திற்கு தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடிய நல்ல காலம் ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது அன்றோர்களினுடைய வாக்கு ஆடி மாதத்திலிருந்து தான் விவசாயத்திற்கு முக்கியத்துவமானது அதிகரிக்கின்றது ஆடி மாதம் அதிலிருந்து தான் தண்ணீர் வரத்து விவசாயிகளுக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கின்றது நீராதார உயர்வு ஏற்படுகிறது அதனால தான் விவசாயம் செய்பவர்கள் முக்கியமாக ஆடி மாதத்திலே விதையை விதைக்க வேண்டும் என்பது ஆன்றோர்களினுடைய வாக்கு அதனால தான் ஆடி பட்டம் தேடி விதை என்பார்கள் ஆடி மாதம் தொட்டு அந்த விவசாயத்தை அவர்கள் ஆரம்பித்தார்களே ஆனால் மகசூர்கள் அதிகமாக அதிகரிக்கும் அந்த விவசாயத்திற்கு ஆதாரமாக விளங்கக்கூடியது என்ன அப்படின்னா நீர் நீரின்றி அமையாது உலகு என்பது வாக்கு தான் தண்ணீர் வந்து விவசாயத்திற்கு மூலாதாரமாக விளங்கக்கூடியது அந்த தண்ணீரானது முழுவதுமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்று தான் ஆன்றோர்கள் ஆடி மாதத்தினுடைய பதினெட்டாவது நாளிலே ஒவ்வொரு நீர் நிலையங்கள் தோறும் ஆறுகள் தோறும் குளங்கள் தோறும் அங்கு இருக்கக்கூடிய தேவதைகளை நீர் தேவதையாக வருண பகவானை அவர்கள் வந்து இந்திரன் தேவனை அவர்கள் ஆராதனை செய்தார்கள் அந்த மாதத்திற்கு அந்த வருடம் முழுவதுமாக தண்ணீர் நல்லபடியாக கிடைக்க வேண்டும் தண்ணீர் வரத்து அதிகரிக்க வேண்டும் தேவையான அளவு மழைகள் வருஷிக்க வேண்டும் விவசாயத்திற்கு தகுந்தபடியான நீராதாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் இந்த பிரார்த்தனை மூலமாக அவர்களுக்கு நல்ல மகசூலும் கிடைக்கப்பெற்றது அதுதான் இந்த ஆடி மாதத்தினுடைய பதினெட்டாவது நாள் ஆடி பெருக்காக நாம் அனைவரும் கொண்டாடுகின்றோம் இந்த ஆடி மாதத்தினுடைய பதினெட்டாவது நாள் வரக்கூடிய ஆடி அதாவது இரண்டு விதமான விவசாயத்திற்கு முக்கியமான இரண்டு திருவிழாக்கள் வருடத்திலே மிக மிக முக்கியம் ஒன்று இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பெருக்கான பதினெட்டாவது நாள் அதுபோல உத்தராயணத்தினுடைய இது தெக்கணாயனத்தில் வரக்கூடியது அதுபோல உத்தராயணத்திலே வரக்கூடிய விஷயமாக தை மாதத்தினுடைய முதல் நாள் சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிப்பது இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆடி மாதத்திலே வரக்கூடிய அந்த விஷயம் என்பது விவசாயத்திற்கு ஆரம்பத்திற்கு முன்பாக வணங்கக்கூடிய விஷயம் இதில் நீரை நாம் வணங்குகிறோம் அதிலே சூரியனை வணங்குகிறோம் இதுதான் எதிர்க்கும் அது விவசாயம் முடிந்து அந்த வருடத்திற்கான முக்கிய விவசாயங்கள் அனைத்தும் நடைபெற்று அதன் மூலமாக நல்ல லாபம் பெற்று விவசாயிகள் கொண்டாடுவது அந்த திருவிழா அது தை மாதத்தில் வரக்கூடிய முதல் நாள் இது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி பெருக்கு என்பது வருடம் முழுவதுமாக நமக்கு நீர் ஆதாரம் உயர வேண்டும் என்பதற்காக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா ஆடி மாதத்திலே தம் தம் இல்லத்திலும் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்றுய வேணுமாய் வேண்டுகிறோம் இந்த டியோட்டி நேஷன் என்கிற ஒரு அற்புதமான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதன் மூலமாக பற்பல ஆன்மீக தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற ஆன்மீக பண்டிகைகள் மற்றும் அது சார்ந்த குறிப்புகள் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்கள் போன்ற எண்ணற்ற தகவல்களை அறிந்து கொள்வதற்கு டிவோட்டி நேஷனை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தி நாங்கள் இடுகின்ற பதிவு தங்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதற்காக தின பலன்களை பெறுவதற்கும் தினந்தோறும் ராசி பலனை பெறுவதற்கும் மற்றும் வார பலன்கள் மற்றும் மாத பலன்களை பெறுவதற்கும் அதன் மூலமாக தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறவும் வேண்டுகிறோம்